அவர் எனக்காக இன்று நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கின்றார், நம்முடைய இல்லத்திலே பிறந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, பர்த்டே கொண்டாட எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன பிரதர், யாரோட பர்த்டே என்று கேட்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க அழகா, ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்த, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார். For unto us a child is born. நமக்காக என்று சொல்லும்போது எங்களுக்காகவா என்று கேட்கும்போது உங்களுக்காகத்தான், எனக்காகத்தான், பாவியாகிய நமக்காகத்தான் ஆண்டவர் இந்த மனு குலத்திலே ஒரு குழந்தையாக பிறந்தார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி, குழந்தையாக சர்வத்தையும் சிருஷ்டித்த வார்த்தையாக இருந்த அவர் மாம்சமாகி நம்மிடத்திலே வந்தார் என்று பார்க்கின்றோம். காணக்கூடாத தேவன் காணப்படக்கூடிய ஒரு தேவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உலா வந்து கொண்டிருந்தார் என்று நமக்கு தெரியும் பிரியமானவர்களே. அடுத்தது பார்க்கும்போது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதே பாலகன் பிறந்தான், குமாரன் கொடுக்கப்பட்டான் என்று பார்க்கும்பொழுது பாலகன் என்பது குழந்தையாக ஒரு கன்னி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுகின்றாள், அந்த குமாரன் ஒரு பாலகனாக பிறக்கின்றார். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுகின்றார் என்றார், அது தேவ குமாரன் நமக்காக கொடுக்கப்படுகின்றார். அவருடைய சொந்த குமாரனை பிதா நமக்காக கொடுக்கின்றார். ஆகவேதான் Son of God, Son of Man என்று இரண்டு வகையாக இயேசு கிறிஸ்து செயல்படுகின்றதை பார்க்கின்றோம். மனுஷ குமாரனாக, தேவ குமாரனாக. இந்த இடத்திலே தேவ குமாரனாக வரும்பொழுது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுகின்றார். ஏன் அவர் கொடுக்கப்படுகின்றார் என்று பார்க்கும்பொழுது அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயங்களை செய்வதற்காக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனைகளை வழங்குவதற்காக, வல்லமையுள்ள கிரியைகளை செய்வதற்காக, நித்திய பிதாவாக பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருந்து நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்மை நடத்தி செல்வதற்காக, சமாதான பிரபுவாக அவருடைய நாமம் அழைக்கப்படும் பிரியமானவர்களே. ஏன் என்று பார்க்கும்பொழுது அவருடைய நாமம் இம்மானுவேல் என்று பார்க்கின்றோம். தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று பார்க்கும்பொழுது நமக்காக ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கின்றார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, அவர் ஆலோசனை சொல்லுகின்ற தேவன், அதிசயங்களை செய்கின்ற தேவன், வல்லமைகளை செய்கின்ற தேவன், சமாதானத்தை, பூர்ண சமாதானத்தை கொடுக்கின்ற தேவன். அவர் நம்மோடு கூட அன்று இருந்ததை போல இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருக்கின்றார். இதுவே கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான செய்தி. ஆகவே அவர் எனக்காக இன்று நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கின்றார், நம்முடைய இல்லத்திலே பிறந்திருக்கின்றார். இந்த ஒரு மகிழ்ச்சியோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக ஒரு பாலகனாக பிறந்தீர், எங்களுக்கு பிதாவே நீர் ஒரு குமாரனை கொடுத்தீர், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொன்னீரே. நன்றி ராஜா, எங்கள் வாழ்க்கையிலே வேண்டுகின்ற அதிசயங்களை, ஆலோசனைகளை, வல்லமைகளை, ஆண்டவரே சமாதானத்தை ஊற்றும்படியாக இயேசுவின் மூலம் செபித்து இவைகளை நன்றியுள்ள இருதயத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.